என்ன ஊர் நீங்க? காஞ்சிபுரம் சார். ஒரு ஓரம் இங்கே வெளியூர் போவோம். என்னப்பா தம்பி, என்னப்பா எங்கள் பாப்பா பார்த்து வரேன் பற்றியா வழிபடியா? வெல்கம் டு நிர்மல் விலாக்ஸ். நான் தான் உங்கள் நிர்மல். இன்றைக்கி எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு நைட் ரைடு தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 286 ரவுண்டாக பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர். எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் போக போகிறோம். நைட் ரைடு தான். எனக்கு கொஞ்சம் ஒரு பர்சனல் ஒர்க் இருக்கிறதுனால நம்ம வந்து நைட் ரைடு வந்து ட்ரைவ் பண்ணுறோம். நான் எப்படி போகிறேன் எல்லாம் உங்களுக்கு மோட்டோ விலாக்லேயே எல்லாம் கிளியராக தெரிஞ்சிடும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு போகிறதுக்காக பெட்ரோல் போட வந்துருக்குறோம். கைஸ் 1000 ரூபீஸ்க்கு ஃபில் பண்ண போகிறோம். ஒரு லிட்டரில் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா ஒன்று, 1 லிட்ரு பெட்ரோல் எவ்வளோ வருது, இல்லைனா டேங்க் ஃபில் பண்ணிட்டு எவ்வளோ ட்ரை எவ்வளோ அந்த மாதிரி பார்த்தோம்னா ட்ரிப்பு பி வந்து ரீசெட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஃபுல் டேங்க் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது, இல்லை ஒரு பாயிண்ட் லெஸ் ஆகிடும். ஓகே கைஸ், அடுத்து என்னென்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். கைஸ் இங்கே டைம் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், 22:59 கரெக்டாக. இப்போ 11 மணிக்கு கிளம்புறோம். ஆனால் நான் வந்து நான் அதிகமாக பிரேக் எடுத்து தான் ஓட்டலான்னு இருக்கேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு வர போகிறோம்ல, லைட்டாக தூக்கம் கேட்க வந்துச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும். அதனால் வந்து நான் வந்து பிரேக் எடுத்து ஓட்டுறேன் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா வந்து கிளம்பியாச்சு. இப்போ அடுத்து என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் காய்ஸ். காஞ்சிபுரம் சிட்டியாக கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:05 காஞ்சிபுரம் சிட்டி எப்படி அனாமத்தா கிடக்குது. அதிகமாக ரைடு போயிட்டு இந்தமாரி இவ்வளோ தூரம் வரும்போது பார்த்தீங்கன்னா அடுத்து சிம்பிளாக முடிஞ்ச மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. ரொம்ப தூரம்லாம் போகலாம், வெறும் 30 கிலோமீட்டர் தான் போயிருக்கேன். அதுக்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி அடிக்கடி போயிட்டு வந்ததுனால அந்த இடத்த சீக்கிரமாக ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்ட் தெரியுது. ஓகே கைஸ், நம்ம போயிட்டு அடுத்து வந்தவாசியில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கு. என்ன ஊர் நீங்கள்? காஞ்சிபுரம் சார். இங்கே வெளியூர் போவோம், தஞ்சாவூர் போகிறேன். தஞ்சாவூரா? இல்லை வீடியோ ஷூட் பண்ணுவோம். நான் யூடியூபர் நானே அதனால் வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே போவேன். நான் லைசன்ஸ் இருக்கப்பா. ரிப்பேர் சார் சவுண்டு, உள்ள சைலன்சர் ப்ராப்ளம். இல்லை ப்ராப்ளம் வண்டியில், இந்த வண்டியில் ஒரு சவுண்டு வராது. இது பாரு சவுண்டு கேட்குதுங்களா? உள்ள ஒரு நெட்வொர்க் இல்லை சார, இந்த பக்கம் வந்து பிரித்து வெல்டு அடித்தாங்க, அதனால் அது இதுவாக இருக்கும். தஞ்சாவூரில் மணிமண்டபம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு, பழையங்காலத்து ராஜராஜ சோழன் வந்து இது பண்ணுது, அதை போய் வீடியோ ஷூட் பண்ணணும். உள்ளெல்லாம் இல்லை சார், வரும்போது என்ன போட்டுப்போம், 1000 போட்டேன். அது எப்படியும் போயிட்டு வர்றதுக்கு ஒரு என்னென்ன வீடியோலாம் போட்டுக்கலாம் அப்படியே பாருங்கள் சார. அப்படியே சேனல் பேர் சொல்கிறேன், அப்படியே பாருங்கள். நிர்மல் விலாக்ஸ்ன்னு சொல்லிட்டு வருங்க. விலாக் பார்த்துருக்கீங்க? சின்ன ஊட்டி போகிறது நான். ஒரே ஆள் தான் ஒருத்தரா? ஆ, நான் மட்டும்தான். தேங்க்யூ சார். இல்லை இப்போ பெட்ரோல் பங்க் இருக்கு, பெட்ரோல் போட்டிருக்கேன். ஆ ஓகே சார், தேங்க்யூ சார். காய்ஸ் நினச்ச மாதிரி போலீஸ் பிடிச்சிட்டாங்க.
பண்ணேன், எதிர்பார்க்கல. இருந்தாலும் எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக தான் லைசன்ஸ் பார்த்தாங்க, லைசன்ஸ் பார்த்து விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு தெரியல. இது பார்த்திங்கன்னா வந்தவாசி ஆயிடுச்சு. ஏன் பார்த்தீங்கன்னா வண்டி சவுண்டு ஆல்டர் பண்ணியிருந்தேன், நாய்கள் சொல்ல பயந்துங்க. வண்டி சவுண்டு கொஞ்சம் ஹெவியாக வரும்னு சொல்லிட்டு ஐயோயோ நான் இவ்வளோ பேர் பண்ணலாம். என்ன ப்ராப்ளம்னா உங்களுக்கு வண்டி சவுண்டு ஹெவியாக இருக்கிறதுனால எப்படி இதில் வந்து இவ்வளோ சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆல்டர் பண்ணியிருக்கிறதுனால. மற்றபடி நோ ப்ராப்ளம் கைஸ், அடுத்து என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. கண்டினியூவாக வாட்ச் பண்ணி பாருங்கள். என்ன சொல்லிட்டு போடுவீங்க, 1 hour 50 kilometers ஓட்டினாலும் எப்படியும் அது 300 kilometers 40 ஏதோ போகுது, ஏதோ கணக்கு போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 or 6 hours போயிட்டு சேர்ந்துடலாம். அப்படி போனால் நம்ம வீடியோ காலில் போயிட்டு இருப்போமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. லெஃப்ட் எடுத்தான் திண்டிவனம் காய்ஸ். ஆனால் நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் காய்ஸ் பேசுனாங்க. ஏன்னா பெட்ரோல் இருந்தால் போட்டுக்குங்க, இங்கே தான் பக்கத்துலேயே இருக்குது. நைஸ் நைஸ் பர்சன். இந்த பாலத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, நம்ம வந்து திண்டிவனம் வந்தாச்சு. அதானா நம்ம அதை தான் கூகுள் மாத்தாச்சு கிட்ட வந்து ரூட்டு போட்டோம்னா இங்கே லெஃப்டில் ஒரு கட்டிங் வந்ததில்ல, அந்த கட்டிங் வழியாக வந்திருக்கோம். ஆனால் இதே ரூட்டு தான். இங்கே வந்து இந்த பாலம் இருக்குதுலாம் ஒரு சில சினிமா டீம் சினிமாவிலலாம் கொஞ்சம் ஷூட்டிங்லாம் எடுத்திருப்பாங்க அந்த மாதிரி இடம் வந்து. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைட் சைடில் போனோம். அப்படியே அப்போ போனோம், இப்போ பார்த்துலாம் எங்கே போகலையா, இதுதான் இந்த பக்கம் தான் நம்ம ஆல்ரெடி தான் ஆல்ரெடி வந்திருக்கோம்ல. இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து பஸ் ஸ்டாண்டு இருக்கும். அதுதான் பஸ் ஸ்டாண்டு. கீழே பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த சென்னை டு திருச்சி போகிற பஸ் எல்லாமே இந்த பக்கம் நினைக்கும். இந்த இடத்துல ஒரு வாட்டர் பிரேக் ஒன்று எடுக்கணும், அந்தாந்த பக்கம் கிராஸ் பண்ணால் சென்னை டு திருச்சி அப்படியே வந்துடலாம். ஓகே, ஒரு வாட்டர் பிரேக் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. காய்ஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா வாட்டர் பிரேக் எடுத்தாச்சு. அப்படியே என்னோடய ஹெல்மெட்டை ஃப்ரண்ட் கேமரா ஃப்ரண்ட் கேமரா சொல்கிற மாதிரி அந்த வைசர் இருக்குல்ல, வைசரை காட்டுறேன். அவ்வளோ கொசு மண்ணு இன்னும் அடித்து வச்சுருக்கு. கரெக்டாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹைவே ஆம்புலன்ஸ் வரணும் போது பார்த்து கிடையாது. உங்களுக்கு பின்னாடி கேமராவில் வைசரை காட்டுறேன் பாருங்க. இதாங்க என்னோடய ஹெல்மெட்டோட ஃப்ரண்ட் வைசரு ஃபுல்லாக பாருங்கள், அங்கேயும் எங்கேயும் அப்படியே கொசு தான். எந்த அளவுக்கு ஊற்றிட்டு போகிறனோ அந்த அளவுக்கு பிரிஞ்சு போயிட்டு தஞ்சாவூர் போயிட்டு சேருவேன். அதனால் பொறுமையாக வண்டியை ஊற்றிட்டு போயிட்டு நல்லாவே தெரியும். கீழே பார்த்தோன்னே நான் வந்து இவ்வளோ தூரம் வந்தால் நான் ஒரு சவுண்டு கேக்கே கூட தாண்டலை. ஏன் இது பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு டோல். என்னப்பா தம்பி, என்னப்பா எங்கள் பாப்பா பார்த்து வரேன், இதை பற்றியா வழிபடியா விற்கிற வண்டி டோல் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கெட் ஒன்று சாப்பிட்டேன். அப்புறம் சாக்லேட் ஏதாவது சாப்பிட்லான்னு பார்த்தா அந்த கடையில் பார்த்தா கம்மரக்கட்டு தான் இருக்குதான். சரி அதையும் வாங்கி போடுவோம்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து 75 தான் நான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். பார்த்தீங்கன்னா நல்லா பல 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 இருக்குது, பூசாக போட்டுருக்காங்க போல் பயங்கரமாக இருக்கு. என்ன ஊருன்னு தெரியல, லைட் செட்டப் பார்த்தாலே பகல் மாதிரியே இருக்குது. டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3:22. கூகுள் மாத்தா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு லெஃப்ட் சைடு திரும்புங்க அப்படின்னு சொல்லுது. ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா ஒரே ரோடு. ஹைவேல போனால் வேற்ற வேற்றுன்னு வேற்றிடலாம், எதில் போகிறதுன்னு தெரியல. வேற இதில் ஹைவேல போனால் 99 kilometers, இதில் போனால் இப்போ இதில் போனால் 92 kilometers. இதுலேயே போவோம், புது ரூட்டு இல்லை.
அதனால் இந்த ரூட்டில் போயிட்டு போக வேண்டியது தான். ஓகே கைஸ், நான் உங்களுக்கு அடுத்து திட்டக்குடி போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். தஞ்சாவூர் வருது, நான்ப்பா இப்படி இருக்குது, குண்டு குழியமாக இருக்குது, ரோடு நல்லா இருக்குது ஆனால் கடை 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 கடைக்கிறது போகுது. ஆனால் என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணும். ரோடு போட்டுக்கிறாங்க ஆனால் ஒழுங்காக போடுறது விட்டுப்பட்டு ஒரு 60 கூட போக முடியாது போல், கடை 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 கடைன்னு தூக்கி போட்டுட்டு. இப்போ பாருங்களா, லைட் என்ன ஸ்டெடியாக நிற்கிறான்னு பார்த்தீங்களா, அது பாட்டு ஆடிக்கிட்டே இருக்கு. பார்த்தான் என்னடி ரூட்டு சொல்லி வச்சிருக்கிறேன், சி ஹைவேலே போயிருக்கலாமோன்னு தோணுது. இன்னும் இந்த ரூட்டு பக்கம் வரக்கூடாது. ஒரு இப்போ பாருங்களா, ஐயோ ஹைவே இல்லாமல் இந்த மாதிரி இருந்திருக்காது. எல்லா இடத்துலையும் ஓட்டலாம், என்ன ஒரு கடுப்புனா யாருமே இல்லையா, லைட்டாக பயமாக வர இருக்குது. மற்றபடி வேறு ரீசன் இல்லை, அதெல்லாம் ரோடு சுத்தமாக நல்லா இல்லை. எவ்வளோ பேர் 8 கிலோமீட்டருக்கு பால் மாறிக்கிட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா திட்டக்குடி. இங்கே போடு எதுவும் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் போடலை. இங்கே போயிட்டு அப்படியே பீச்சாங்காய்க்கு, அச்சா பீச்சாங்காய் பக்கம் போயிட்டு அப்படியே சோத்தாங்காய் பக்கம் போயிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம் காய்ஸ். ஸ்ட்ரைட்டாக போனோம் அரியலூர். சும்மா அரியலூர் என்னடா அது, என்னப்பா என்ன அட்டாக்கா, ஏன் என்கிட்ட என்ன இருக்குது, இந்த குப்பையை மூந்து பார்க்கறதுக்காக அப்படியே ஓடி வந்தது. அட கடவுள், அப்படியே பீச்சாங்காய் பக்கம் அரியலூர் போனோமா. அப்படியே பீச்சாங்காய் போயிட்டு சோத்தாங்காய் பக்கம் திரும்பணும், ஏன்னா கூகுள் மேப்பில் அப்படி தான் போட்டிருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா 4:47, ரவுண்டாக பார்த்தீங்கன்னா 4:50. நான் பொறுமையாக தான் ஓட்டிகிட்டு வந்தேன், உங்களுக்கே தெரிஞ்சிடும். 65-75 தாண்டலை. எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிது பார்த்தீங்கன்னா 244 km ஓடி இருக்குது. மைலேஜ் எந்தளவுக்கு வருதுன்னு தெரியல. நான் எப்படி செக் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் பெட்ரோல் போகிறது முன்னாடி இங்கே பிளிங்க் வச்சுருந்தேன் 40 நினைக்கிறேன், அதில் தெரிஞ்சிருக்கான் தெரியலையானது எனக்கு தெரியல. அதுதான் வச்சு நான் செக் பண்ண போகிறேன், 10 லிட்டருக்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. திரும்பி அதேமாரி பிளிங்க் ஆச்சுன்னா நான் ஃபியூல் போட்டுருவேன், போட்டதுன்னா அதை டிவைட் பண்ணுறேன், 10 டிவைட் பண்ணி தான் கிலோமீட்ரு ப்ளஸ் டிவைடட் பை 10 போட்டால் வந்துடும் நமக்கு பர் லிட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. சைன் போர்டு பார்த்தாலே தெரியும், கேமராவில் தெரியுதான்னு கூட எனக்கு தெரியல. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லிஃப்ட் எடுத்தால் தஞ்சாவூர் 48 கிலோமீட்டர். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் காய்ஸ், அடுத்து கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் மாதிரி ஒரு இடம் தெரியுதுல்ல, அது கோயில் இல்லை, அது வந்து அரியலூர் சிமெண்ட் ஃபேக்ட்ரி. என்ன இருட்டாக இருக்கணும், ப்ளர்ராக இருக்குது சிமெண்ட் ஃபேக்ட்ரி. எனக்கு டேரெக்டாக கண்ணில் பார்க்கும்போது செம்ம அழகாக இருக்குது, ஃபோன் கேமராவில் பக்கத்துக்கு கொஞ்சம் மட்டமாக தான் இருக்குது காய்ஸ். இந்த ஆறு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் ஒரு மிகப்பெரிய ஆறு, பேர் என்ன சொல்லிங்கன்னா தமிழ்நாட்டில் கூட ஒரு மிகப்பெரிய ஆறுன்னு சொல்லலாம். நான் பார்க்குற டைம் எப்பயுமே தண்ணி போயிட்டே இருந்தேன். இந்த இடத்துக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருவையாறு. அன்னியின் படம் பார்த்துருப்பீங்க மோஸ்ட்லி, அது எந்த படம் எடுத்தாங்க தெரில, அந்த வருஷத்தில் அந்த சீன் பார்த்தீங்கன்னா திருவையாறில் அந்த இடத்துல எடுத்திருக்காங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அலோவ் பண்ணுறாங்க போல இப்போ கோயிலுக்குள்ளே போவேன், பட்டு அந்த சாமி கும்பிட மட்டும் அலோவ் பண்ண மாட்டேன்.